சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் க்ஷமாகரான்யதீஸ்வரா. வித்யாரண்ய சுவாமிகள் நல்ல அருளப்பட்ட பஞ்சதசி பிரகரண கிரந்தத்தினுடைய 7வது அத்தியாயமா இருக்கக்கூடிய திருப்தி தீப பிரகரணம் பார்த்துட்டு இருக்கோம். திருப்தி தீப பிரகரணத்துல விசேஷம்னா பிருகதாரண்யக உபநிஷத்தினுடைய மந்திரத்துக்கு வியாக்கியான ரூபமாக அமையப்பட்டதுதான் 7வது அத்தியாயம். ஆத்மானம் சே விஜானியார் அயமஸ்மீதி புருஷா கிமிச்சன் கஷ்ய காமாய சரீரம் அனுஸ்வஞ்ஜ்வரே அப்படின்ற ஒரு மந்திரத்தை 4வது அத்தியாயத்துல வர மந்திரத்தினுடைய வியாக்கியானமா 7வது சாப்டர் பஞ்சதசி அமைஞ்சிருக்கு. இதுல ஆத்மானம் விஜானியார் அப்படின்றதுதான் மெசேஜ். ஆத்மானம் விஜானியார் எப்படி அதை தெரிந்து கொள்ள வேண்டும்? ஜானியார்னா விசேஷமாக அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்னா எல்லாமே பிரம்மந்தான் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே பிரம்மந்தான் அறிஞ்சிட்டா போதுமான நானே அந்த பிரம்மம் என்று அறிய வேண்டும். அயமஸ்மீதி அப்படி விஜானியார் அப்படின்னு சொன்னார். இப்படி விஜய தெரிஞ்சுட்டா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா ஒரே மந்திரத்திலேயே வேதாந்தம் அதை செல்ஃப் என்கொயரி தான் பண்ணித்தான் ஆகணும். செல்ஃப் என்கொயரி பண்ணீங்கன்னா அந்த செல்ஃப் தான் எல்லாமுமாக இருக்கக்கூடிய பிரம்மமா இருக்குன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரிஞ்சு கொள்ள வேண்டும்? நானே அந்த பிரம்மம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டால் அப்படின்னா ஆத்மானம் சேத் விஜானியார் அயம் அஸ்மீத் என்ன ஆகும்னா திமிச்சன் கஷ்ய காமாய அவனுக்கு போக்ய பிரபந்தமும் கிடையாது, போக்திரு பிரபஞ்சமும் கிடையாது, அவனுக்கு ஒரு விதமான கவலையும் அனுஸ்வஞ்சுவரமும் அவருக்கு கிடையாது அப்படின்னு சொன்னார். அதுல முதலுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கக்கூடிய ஆத்மானம் சேத் விஜானியா அதை பத்தி விஸ்தாரமா சொல்லி ஒரு கதையெல்லாம் சொல்லி எப்படி இந்த 9 பேர் நதியில வந்து 9 சொன்னா 10 பேர் கிராஸ் பண்ணா நீதான் சொன்ன உடனே அவனுக்கு சோகம் போச்சோ, அப்படி சிரவணத்தினாலேயே இந்த செல்ஃப் என்கொயரினால பண்ணக்கூடிய சிரவணத்தினாலே இவனுக்கு பிரம்ம ஜானமானது ஏற்படும், அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் வந்து மனனமும் நிதித்தியாசனமும் அதிகாரி பேதத்தினால இந்த மூணுமே விதிக்கப்பட்டிருக்கு. அப்படி விதிக்கப்பட்டிருக்கிற காரணம் என்ன? நானே அந்த பிரம்மம் என்று அறிய வேண்டும் என்பதற்காக தான் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விஸ்தாரமா அதை பத்தி பார்த்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணும்? அபரோக்ஷ சாட்சா்காரம்ன்றது அப்பதான் அயமஸ்மின்றது சொன்னாதான் வரும். அதுலதான் தாத்பரியம். அதுக்கு மகா வாக்கியங்களுடைய தயவு தேவை. மகா வாக்கியங்கள் தான் உண்மையிலேயே பக்வத்து அப்படி வேதாஸ் எங்க இருக்குன்னா மகா வாக்கியத்தில் இருக்கு. அந்த மகா வாக்கியம் சொன்ன நீயே பிரம்மம் என்பதை சொல்றதுலதான் தாத்பரியம். இவ்வளவுதான் சொல்லிட்டு கஷ்ய காமாயான்னு வந்தது. கஷ்ய காமாயான்னு வந்த உடனே நமக்கு என்ன, அவனுக்கு ஒரு காமனியும் இல்ல அப்படின்னார். இப்ப நம்ம என்ன நினைச்சுட்டோம்னாக்க, ஓஹோ இந்த மாதிரி வேதாந்தத்தை படிச்சு அது ஆத்தியாத்மிகமான ஒரு சாஸ்திரம், அது செல்ஃப் என்கொயரின்னு சொல்லக்கூடிய ஆத்தியாத்மிக சாஸ்திரத்தை படிச்சோமே ஆனால் அதை தெரிஞ்ச பிறகு எந்த காமனையும் இருக்காது, அப்படியே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சோம். அது அப்புறம் யோசிச்சு பார்க்காம நம்ம அப்படின்னு நினைச்சுட்டோமே தவிர யோசிச்சு பார்த்தா அது எப்படி இருக்க முடியும்? ஒண்ணுமே தெரியாம எப்படி ஒருத்த கட்ட மாதிரி இருக்க முடியும்? அந்த மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு ஒரு சந்தேகத்தை வர வைச்சு அவர் என்ன சொன்னார், அப்பா கசிய காமாயன்னாக்க காமனையே இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்காதீங்க. பிராரப்தவசாது அவனுக்கு சில காமனைகள்லாம் இருக்கு. ஆனா அந்த காமனைகள்லாம் என்ன பண்றது, அவனை என்ன பந்தகப்படுத்தாது. அஜ்ஞனா இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் அவனை பந்தப்படுத்துகிறது. அவனுக்கு ஜுரத்தை உண்டு பண்றது, ஐயோ நடக்கணுமே நடக்கணுமேன்ற கவலை எல்லாம் வருது. ஞானிக்கு அந்த கவலை எல்லாம் இல்ல. ஆனால் சரீர யாத்திரைக்காக அவர் ஆசைகளெல்லாம் இருந்துதான் ஆகணும், பிராரப்த கர்மம் வச்சாச்சு. ஆனா அந்த ஆசை வந்து ஆக்டோ இல்லாத மாதிரி கணக்கு, அந்த அர்த்தத்துலதான் கஷ்ய காமாய அப்படின்னு சொன்னார். கிமிச்சன் அப்படின்ற காரணம் சொன்னார். கிமிச்சன்னா எதையும் இச்சப்படுவது இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் அவருக்கும் இச்சை இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு அவர் நிறைய ஆர்கியூமெண்ட் எல்லாம் போட்டார். எம்பா அப்படி சொன்னீங்கன்னாக்கா பிரம்மஜானியா இருக்கவும் பேசவே கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் யாக்கிய வாழ்க்கையர் சொன்னாரு அவரே இங்கு தகராத போயிடும், அவருக்கே ஆச்சாரியத்துவம் போயிடும், பாஷ்யம் எழுதின ஆச்சாரியாளுக்கு பாஷ்ய அவருக்கும் ஆச்சாரியத்துவம் போயிடும், இந்த புத்தகம் எழுதின வித்யாரண்யா அப்ப இவாள் ஞானி இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஞானிகளுக்கு தான், வித்யாநிலையத்துக்கு ஆசை இருந்ததுனாலதான் எழுதினார் இந்த புத்தகத்தை. அந்த அர்த்தத்துல நீங்க எடுத்துக்கணும், லோகசங்கரஹார்த்தம் ஆசைகள் இருக்கும், சரீர யாத்திரைக்கு அனுசரணையாக அந்த இச்சை எல்லாம் இருக்குமே தவிர நம்ம லோக்கல்ல புரிஞ்சுட்டா மாதிரி அந்த இச்சை கிடையாது அப்படின்னு அதை கிளாரிஃபை பண்ண, கிளாரிஃபை பண்ணி கிமிச்சனை பத்தி ஒரு வழியா எடுத்துன்னு வந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, இப்போ கச்ச காமாய அப்படின்ற ஒரு பதத்தினுடைய விசாரத்தை இப்ப ஆரம்பிச்சிருக்காரு. இதுல பாயிண்ட் இருக்கும்போது என்ன நம்ம சொல்றதுக்கு வந்தார் அப்படின்னாக்க, போக்தா அப்படின்னு இருக்கு, கச்ச காமாய அப்படின்னா யாருடைய காமனைக்காக அப்படின்னா, அப்படின்னா யாரு போக்தா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது அவனுக்கு. போக்திருத்துவத்துக்கு அவனுக்கு போக்தாவே இல்லையே, அவனுக்கு போகமே இல்ல, அப்படியே போகம் இருந்ததே ஆனாலும் அது வந்து லோகசங்கிரகம்னு முதல்ல தீர்மானியாச்சு. இப்ப போக்தா யாருன்றதுல ஒரு சந்தேகம் இருக்கு. போக்ய பிரபஞ்ச நிஷேதம் கிமிச்சன்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டாரு. இப்ப போக்திரு பிரபஞ்ச நிஷேதத்தை காமிக்கிறதுக்காக கசிய காமாயாக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல என்ன சந்தேகம் வந்தது அப்படின்னாக்க, யார் போக்தா அப்படின்றதுல சந்தேகம் வந்தது. ஆத்மா தானே போக்தாவா இருக்கணும் அப்படின்னு சந்தேகம். இந்த போக்தா ஆத்மான்னா என்ன அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணுமா. ஆத்மான்னா என்ன, சித்து, அது கூட இருக்கக்கூடிய அகங்காரம் மனசும் சேர்ந்த அந்த கரணமும் சேர்ந்ததே ஆனால் ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்தை போய் இவன் அகம் அகம்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா பார்த்தாக்க சித்து தான் நம்ம மீன் பண்றோம். அந்த சித்தானது எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரிக்டா அப்படின்னு சொல்லிவிட்டோம். பஞ்சகோஷ அதீதகான்னு சொல்லியிருக்கோம். இப்ப இந்த அஞ்சு கோஷத்துக்கும் அதீதமானவரும் மூணு அவஸ்தை, எந்த நான் மூச்சின் இருந்தானோ, எந்த நான் தூங்கினானோ, எந்த நான் கனவு கண்டானோ, அந்த நான் இந்த மூணுத்தையும் பாக்கிறதுனால இதை விட வேறானவன் அப்படின்னு சொன்னதுனால இப்ப நம்ம போக்திருன்ற ஒரு பதம் வருது. கசிய காமாயன்றது அந்த போக்தா யாரு, நீங்க ஆத்மான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆத்மா இல்லன்னு. அப்ப அதுக்கு அவர் ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வந்தார். மைத்ரேயி பாமனத்துல எவ்வளவு பெரிய கதையெல்லாம் சொல்லியிருக்காரு அவர் யாஜ்ஞவல்கியர். நவாரே பத்யுக்காமாய பதி பிரியோன பவதி ஆத்மனஸ்துக்காமாய பிரியோ பவதினா, ஆத்மானாக்கா இங்க இருக்கிற ஆத்மாக்கு தானே, உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிச்சேதம் பண்ணா எதுக்காக நிச்சயம்னா ஆத்மா மேல இருக்கிற காமத்துக்காக தான். ஆனால நீங்க என்ன சொல்றீங்க, போக்தான்னாக்க ரெண்டு புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க, இந்த ஆத்மா இல்ல அப்புறம் அதை அதனால என்ன பண்ண வேண்டியிருக்கு. இப்ப செல்ஃப் என்கொயரி அந்த அந்த யார் போக்தான்றதை இப்ப நம்ம விசாரம் பண்ணிதான் தெரிஞ்சுக்கணும். யார் போக்தா அப்படின்னாக்க மனசோட சேர்ந்தவன் தான் போக்கியத்தை அனுபவிக்க முடியும். அதனால அவன் தானே போக்தாவா இருக்கணும். இப்போ இவர் என்ன சொல்றாரு, அவன் போக்தாவே கிடையாது, இதுக்கெல்லாம் முன்னாடி இருக்க ஆத்மா தான் போக்தான்னு இந்த சுதி வழியா சொல்றதுன்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லப்பா சுதி எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்லி தரத்துக்காக முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வழியில வரணும். வந்து போக்தான்னா ஆத்மா தான் போக்தா, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு கரெக்டா புரிஞ்சிடுச்சு, ஓஹோ நம்மள பத்தி தான் சொல்றாரு அப்படின்னு கொஞ்சம் உள்ள வந்த பிறகு அவர் என்ன சொல்லிட்டாரு, அப்படி இல்ல அவன் யாருக்காக இச்சை பண்ணோ, அவனுக்கு யாருக்காக பண்ணனோ, அவனுக்கு உபோக்தாவா இருக்க வேண்டிய நெசசிட்டியே கிடையாது அப்படின்னு இதுக்கப்புறம் விசாரம் பண்ண உடனேதான் அந்த விசாரம் எப்படி போகணும் அப்படின்னா, சித்து சிதாபாசன் ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா சேர்த்துப்பிட்டீங்க. சிதாபாசன்றவன் வந்து சித்தோர சித்தும் அந்த கரணமும் சேர்ந்தவன், சித்துன்றவன் இதுல சம்பந்தம் இல்லாத ஆளு. இன்ஃபேக்ட் கசிய காமாயன்னு சொல்றதனுடைய தாத்பரியம் என்னன்னா, எந்த போக்தாவுக்கு அப்படின்னா போக்தா இல்லைன்ற அர்த்தம், போக்தாவே இல்ல. அபோக்தாவை சொல்லுவதற்காக கசிய காமாயன்னு சொன்ன, அங்க எப்படி ஆசை இல்லன்னு சொல்றதுக்காக கிமிச்சன்னு சொன்ன, இங்க வந்து கசிய காமாயன்னா அந்த போக்தாவானவர் இல்ல அபோக்தாவை சொல்றதுக்காக வந்தது. அந்த அபோக்தாவை சொல்லணும்னாக்க முதல்ல போக்தாவை புரிஞ்சின்றாதான் அவருக்கு இல்ல அப்படின்னு சொல்லணும். அதுக்காக என்ன ஆச்சுன்னா எல்லா சுதியும் என்ன வச்சுன்னு வச்சுட்டு பேசுறது, எல்லாரும் இந்த மனசையும் அந்த கரணத்தையும் ஒன்னா வச்சுட்டுதான் எல்லாரும் அகம் அகம்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம அந்த அகம் இல்லப்பா, இந்த அகத்தை நம்ம என்ன புரிஞ்சிட்டு இருக்கோமோ அது பஞ்ச கோஷத்துக்குள்ள வரக்கூடியது. இதெல்லாம் சிதாபாசனுடைய வேலை, இது ஆக்சுவலா சித்தனுடைய வேலை கிடையாது. சிதாபாசன் தான்பா போக்தா, இந்த சிதாபாசனை புரிஞ்சின்றாதான் உங்களுக்கு அபோக்தாவான சித்தபாவை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றதுக்காக போக்தா ஆர்குமெண்ட் எடுத்துன்னு வந்து சிதாபாசனையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சிதாபாசனம் இல்லன்னு தள்ளி அதுக்கப்புறம் இது அலங்கிருத்திய
திரஸ்கேதா அப்படின்னா நல்ல அலங்காரம் எல்லாம் எதுக்கு பண்ணீங்கன்னா தலையோர் வெட்டி வெட்டணும் அத்தியாரோப அபவாதேன்னு நிப்பிரபஞ்சம் பிரபஞ்சத்தே அப்படின்றார். அத்தியாரோபம் பண்ணி முதல்ல புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் அத்தியாரோபம் இதுக்கு பின்னாடி என்ன தத்துவம் இருக்கு அந்த தத்துவம் தான்பா உண்மையான தத்துவம் அப்படின்னு சொல்ற டெக்னிக்கை தான் முழு உபநிஷத்து எல்லாம் ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய உபநிஷத்தினுடைய கோட்டிங் எல்லாம் கொடுத்தார். கைவல்லி உபநிஷத்துல இருந்து இப்படி சொல்லிருக்கு, ஐத்திரேய உபநிஷத்துல இப்படி சொல்லிருக்கு, ஆத்ம பிந்து உபநிஷத்துல இப்படி சொல்லிருக்கு, அமிர்த பிந்து உபநிஷத்துல அப்படின்னு சொல்லிட்டே வந்தார். சொல்லிட்டே வந்து இதுலயே பாருங்க, போன வாரம் பார்த்தானப்போ 212 ஸ்லோகத்துல பிருகதாரண்யக உபநிஷத்தினுடைய தாத்பரியமும் இதுலதான் இருக்கு. எது எவனால் அறியப்படுகிறதோ அந்த அறியப்படாத பொருள் பார்க்கப்பட்ட பொருள் எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே பாக்குறவன் தான் போக்தாவா இருக்கான். ஆனா பார்க்கறதுன்ற ஒரு செயல் இல்லாதவன் தான் சித்தனுடைய நிலைமை. அதை சொல்றதுக்காக தான் இந்த பிருகதாரண்யம் வந்தது அப்படின்னு பிருகதாரண்யத்துல சொன்னார். அதுக்கப்புறம் ஜாகிரத் ஸ்வப்னம் சுஷுப்தியாதி பிரபஞ்சம் எத் பிரகாசத்தே தத் பிரம்மாஹம் இது ஞாத்வா சர்வபந்தை பிரமுச்சதேன்னு அவர் கைவல்லி உபநிஷத்திலிருந்து ஒரு கோட் பண்ணார். 213 ஸ்லோகத்துல. அதுக்கப்புறம் 214 ஸ்லோகத்துல ஏக ஏவ ஆத்மா மந்தவியா ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்தானத்ரய வ்யதீதஸ்ய புனர்ஜென்ம ந வித்யதே அப்படின்னு சொல்லி இப்படி ஸ்தானத்ரயமா இருக்கக்கூடிய ஜாகிரத்தோட இருக்கக்கூடிய ஐயோ நீங்க இல்ல, சொப்னத்தோட இருக்கக்கூடிய ஐயோ நீங்க இல்ல, ஃபேக் ஐயது, அப்புறம் தூங்கும் போது இருக்கக்கூடிய ஐயும் ஃபேக், இந்த மூணுத்துக்கும் அப்பாற்பட்டதான ஒரு ஐய இருக்க, அந்த ஐய தெரிஞ்சுக்கணும், அந்த சித்த தெரிஞ்சுக்கணும், அபோக்தாவை தெரிஞ்சுக்கணும்ன்றதுலதான் தாத்பரியம் இருக்கு. இப்படி ஸ்தானத்ரய வ்யதீதஸ்ய ஆத்மா யாருன்னு அறிகிறானோ அவனுக்கு புனர்ஜென்ம ந வித்யதே, அவனுக்குதான் மோட்சமானது ஏற்படுகிறது. திருப்பி ஒரு அம்மா அவனுடைய வயிற்றுல போகாததாகவும் திருப்பி இந்த ஊர்ல வந்து பிறக்காததான நிலையை ஏற்படுகிறது அப்படின்னு அமிர்த பிந்து உபநிஷத்துல சொல்லவில்லையா அப்படின்றதுக்காக அவர் பண்ணார். பாருங்க இந்த உபநிஷத்தை அதே தான் சொல்றது. இன்னொரு உபநிஷத்து பாருங்க, கைவல்லி உபநிஷத் சொல்ற 215 என்ன சொன்னார், சின்மாத்ரோஹம் சதாசிவா அப்படின்னார். இங்கே என்ன சொல்ல விட, த்ரிஷு தாமசு மூணு அவஸ்தை இருக்குப்பா, இந்த மூணு அவஸ்தையிலையும் ஸ்தூல பிரபஞ்சமானது காணப்படுகிறது வேக்கிங்ல, சூக்ம பிரபஞ்சமானது சொப்னமானது காணப்படுகிறது ட்ரீமருக்கு, அதுக்கப்புறம் தூங்கும் பொழுது அஜான பிரபஞ்சமானது காணப்படுகிறது. இப்படி மூணு பிரபஞ்சம் இருக்கு. இதுல வேக்கிங்ல இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தை அனுபவிக்கிறவன் விஸ்வன், சொப்னத்துல அனுபவிக்கிறவன் தைஜசன், தூக்கத்துல அனுபவிக்கிறவன் பிராக்யன். இந்த மூணு பேரும் ஸ்தூல சூக்ம காரண சரீரத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள். இவர்கள் எல்லாமே எப்போ அனுபவிக்கிறார்னு சொன்னாலோ போக்திருத்தம் இருக்கோ, அதனாலேயே இவர்கள்லாம் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் தான், சிதாபாசன் தான் இவர்கள்லாம். அந்த சித்தானவர் இந்த சிதாபாசனை விட வேறானவர். த்ரிஷு தாமசு மூணு அவஸ்தைகளிலும் எது போக்யம் போக்தா போகச்ச என்பவை. இந்த பாருங்க, இதுல அனுபவிக்கிறவன் ஒருத்தான் இருக்கான், அனுபவம்னு ஒண்ணு இருக்கு, அனுபவிக்கப்பட்ட பொருள்னு ஒண்ணு இருக்கு. வேக்கிங் ஸ்டேட்டை நான் அனுபவித்தால் நான் வேக்கர் அப்படின்னா என்ன அர்த்தம், வேக்கர் ஒருத்தான் இருக்கான், வேக்கிங் நிலைன்னு ஒண்ணு இருக்கு, பொருள்கள் இருக்கு வேக்கிங்ல. அதே மாதிரி சொப்னத்துல ட்ரீமர் என்ன பண்றான், ட்ரீம் பண்றான், அந்த ட்ரீம்ல விஷயங்களை பார்க்கிறான். அப்புறம் தூங்குறவன் என்ன பண்றான், தூக்கத்துல தூக்கத்தை அனுபவிச்சேன்னு காத்தால எழுந்த உடனே சொல்றான். இப்படி இதெல்லாம் போக்திரு போக்தா போகம், போக்யம் போக்தா போகம் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த மூணுமே சிதாபாசனா தான் இருக்கணுமே தவிர சித்தா இருக்க முடியாது. சித்து தான் அசங்கோஷயம் ஆத்மா வாய்ச்ச ஸ்தூல சூக்ம காரண சரீரா வதிரிக்தா வாய்ச்ச பஞ்சகோஷத்துக்கு அதீதமாக்க அந்த சித்தாக இவன் எப்படி இருப்பான், இருக்க முடியாது. எக்காரணத்தினால மூணு நிலைகளிலும் போக்யம் போக்தா போகாவாக இருந்தானோ அக்காரணத்தினாலேயே தெரியறது அவன் சித்த இல்ல அப்படின்னு சொல்லி தேவ்யா விலக்ஷணஹா, இந்த மூணுக்கும் வேறானவன், இந்த மூனை விட விலக்ஷணமானவன், விலக்ஷணம்னா இதை விட டோட்டலி டிஃபரெண்டா இருக்கக்கூடியவன் அவர் யாரு, அவர் தான் சாட்சி. அவஸ்தாத்திரய சாட்சி அப்படின்னா என்ன அர்த்தம், சாட்சின்னா என்ன அர்த்தம், சாட்சாத் தீக்ஷணாத் சாட்சி,
அவரே நன்னா பாக்குறார். எப்படி இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன்னாக்க இந்த ரூம்ல யாருமே கதால இருந்து வரல, நான் உட்கார்ந்துருக்கேன், மூணு பேர் வந்துட்டு போனாங்க கதவை திறந்து யாருன்னு பாத்துட்டு போனாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னாக்க அப்படின்னா நான் இங்க இருந்துருக்கணும், சாட்சியா இருந்தா தானே நான் சொல்ல முடியும், சாட்சியா இங்க உட்காந்துருக்கேன் சார், மூணு பேர் இன்னைக்கு வந்தாங்க சார், காத்தால வந்தார் போனார், மத்தியானம் வந்தார் போனார், சாயங்காலம் வந்தார் போனார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், நான் தானே சாட்சி. அதே மாதிரி நான் என்ன, நான் தானே வேக்கிங்ல இருக்கேன், எனக்கே தெரியறது சார், நான் வேக்கராதான் சார் இருந்தேன், காத்தால இருந்து மூச்சிட்டு இருக்கேன் சார்னு சொல்றேன், யார் கனவு கண்டது என்னன்னா நான் தான் சார் நேற்று ராத்திரி கனவு கண்டேன்னா, யார் தூங்கின நான் தான் சார் தூங்கினேன், எல்லாத்துக்கும் நான் தான் தூங்கினேன், நான் தான் வேக்கர், நான் தான் ட்ரீமர், நான் தான் தூங்கினேன்னு சொன்னா என்ன அர்த்தம், அந்த நான் இந்த மூணுத்தையும் பாக்குறதுனால, அதனால எந்த நான் மூச்சிட்டு இருந்தேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் தூங்கினேனோ, அந்த நான் இந்த மூணை விட வேறாதானே இருக்கு, இந்த மூணு அவஸ்தையை விட வேறாதான சிம்பிள் லாஜிக்ல சொல்லிட்டார். த்ரிஷு தாமசு போக்யம் போக்தா போகஸ்ய யத்பவே தேவ்யா விலக்ஷணஹா சாட்சி. சாட்சின்னா என்ன அர்த்தம், இதுல சம்பந்தப்படாதவன் தான் சாட்சியா இருக்கணும், அப்பதானே சாட்சின்னு சொல்லுவோம். விட்னஸ் என்ன, கொலையில சம்பந்தப்பட்டா அவன் அக்யூஸ்டில் வரணும், அவன் விட்னஸ்ல வரான்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அவன் வந்து இதுல சம்பந்தப்படாதவன் ஆனா பார்த்தவன். அதே மாதிரிதான் இந்த சாட்சியானது அவஸ்தாத்திரே சாட்சின்னு அவரை தான் சொல்லுவோம். மூணு அவஸ்தையும் என்னுடைய மூணு நிலையும், விஸ்வனாக இருக்கக்கூடிய நிலையையும், தைஜசனாக இருக்கக்கூடிய நிலையையும், பிராஜ்யனாக இருக்கக்கூடிய நிலையனும் நிலையையும், அந்த நிலையையும் பார்த்தவன் யாரோ அவன். சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு, இது மாத்திரம் நீ தெரிஞ்சுட்டா போதாதுப்பா, இந்த விஸ்வனா இருக்கக்கூடிய நிலை மைக்ரோவா பார்த்த, மேக்ரோவா பார்த்தனாக்கா அதுதான் விரோட்ட, இது மைக்ரோவா பார்த்த ஹிரண்ய கர்ப, இது டைஜஸ்டன் தான் ஹிரண்ய கர்ப்பர், மேக்ரோவாக இருக்கக்கூடிய இந்த பிராஜ்யன் தான் ஈஸ்வரன், இப்படி மூணுத்தையுமே நீ பாக்கற, அதனாலதான் உனக்கு அந்த சாட்சி. ஏன்னா ஐஎம்எஸ்பி இது புரிச்சால அதை சொல்லியிருக்க, இப்படி சொல்லி இருக்கிறதுனால சின்மாத்திரா, அது மைக்ரோவா பார்க்கும் பொழுது நீதான் அந்த சித்து, சித் மாத்திரமா இருக்காடி, கான்சியஸ்னஸ் தான், அதை தவிர வேறு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்திலேயே சதா சிவஹா, இப்போ மேக்ரோவையும் கொண்டு வந்து இங்க முடிச்சு போட்டார், சதா சிவஹா, எப்பொழுதும் அந்த சிவனை மங்கள ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவனாகவே நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி போன வாரம் பார்த்தோம். ஏவம் விவேசிதே தத்வே விஞ்ஞானமய சப்திதஹ சிதாபாசோ விகாரியஹ போக்த்ருத்வம் தஸ்ய சிஷ்யதே. இப்படி எல்லாம் இப்படி மேல சொன்ன மாதிரி எல்லாத்தையும் விசாரம் பண்ணி பாத்தீங்கன்னா, நன்னா திருப்பி 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 நீங்க என்கொயர் பண்ணி பாத்தீங்கன்னாக்க என்ன கிடைக்கும், ஏவம் விவேசிதே, விவேசித்தே அப்படின்னா இப்படி நீங்கள் விவேக புத்தியோட ஆராய்ந்து பார்த்தீர்களே ஆனால், விவேசித்தே சதி என்ன ஆகும்னார், தத்துவே என்ன தத்துவம், செல்ஃப் என்கொயரி தான், ஆத்ம தத்துவம் தான் உங்களுக்கு ஞான தத்துவம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா, நமக்கு ரொம்ப நாள் வேதாந்தத்துக்கு வரும்போது நமக்கு புரியாத விஷயமா இருக்கும், அது எப்படி சார் செல்ஃப் நாலேஜ் போய் வேதாந்த, செல்ஃப் நாலேஜ் தான் எல்லாருக்கும் இருக்க, செல்ஃப் நாலேஜ் இல்லாமே நான் காத்தால எழுதுகிறேன், செல்ஃப் நாலேஜ் இல்லாமே ஆபீஸுக்கு போறேன், செல்ஃப் நாலேஜ் இல்லாமே படிச்சேன்னு எதேதோ செல்ஃபா நம்ம மனசுல வச்சுட்டே இருந்து, செல்ஃப் நாலேஜ் தான் ஞான தத்துவ ஞானம்னு சொல்றது புரியவே இல்லை, என்ன சொல்றாங்க இந்த விவேகானந்தர்னா ஒண்ணு செல்ஃப் நாலேஜ் என்ன பத்தி தெரிஞ்சுட்டா பைத்தியம் தானே பிடிக்கும், இது எப்படி ஞானம் வரும் அப்படின்னு நினைச்சிருந்தோம், இப்படி எல்லாம் படிச்சாதான் புரியுது இல்லையா, இப்படி எல்லாம் பண்ணி இந்த மூணு சொரூபத்தை எதை நம்ம இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் போய் நானு நினைக்கிறானோ அந்த நானுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லப்பா அப்படின்ற விவேகம் வந்த பிறகு, ஏவம் விவேசித்தே தத்வே விஜயானமய சப்திதா, விஜயானமயன்னு சொல்லக்கூடியவன் இல்லையா, அவன் அறிகிறான இதெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்கு மனசு இருக்கு, ஆத்மாவோட சேர்ந்த மனசோட இதெல்லாம் அறிகிறான். இப்ப நம்ம விஜயானமயத்துலதான் இந்த வேதாந்தத்தை படிச்சுட்டு இருக்கோம், அதான் மனதில் கூடாது இல்லையா, விஜயானமயத்துலதான் இப்ப இந்த கிளாஸ் நம்ம கேட்டு இருக்கோம் எல்லாரும், இப்படி இருந்ததுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், கிளாஸ் முடிஞ்ச உடனே நம்ம மாறிடுவோம்ன்ற அர்த்தம் இல்லையா, என்ன மாறதானே போறோம், இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, சிதாபாசத்தை போய் நான் வந்து சித்துன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு தெரியறதுனால இது விகாரத்தை அடைகிறது, மாறுதலை அடைகிறது, இந்த நிலையானது மாறுதலை அடைகிறது. எப்படி வேக்கிங் நிலை மாறி சொப்னம் வந்ததோ, சொப்னம் மாதிரி தூக்கம் வந்ததோ, அதே மாதிரி விஞ்ஞானமய கோஷத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே மாறுதலுடன் கூடியிருக்கிற காரணத்தினால சிதாபாசகா விகாரி, இதுக்கு பேர் தான் சிதாபாசனை போய் சித்துன்னு நீங்க நினைச்சுட்டீங்க, இது சிதாபாசனுடைய சொரீரம். யஹா
போக்திருத்துவம் தச்ச இதெல்லாம் இப்படி அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா போக்திருத்துவம் யாருக்கு வரும்? அந்த சிதாபாசனுக்கு தான் வந்து சேருமே தவிர சித்து தான் எதோடையுமே சம்பந்தப்படாது, அதுக்கு போக்திருத்துவமே வராது. அதனால உங்களுக்கு போக்திருத்துவத்தை சொல்லி அந்த போக்திருத்துவம் நீங்க யாருக்கு இருக்கோ அது சிதாபாசன், அது தப்பான செல்வி. அதனால அத மனசுல வச்சுட்டு கசிய காமாயன்னா யாரு, அது யாருக்கு காமன் அப்படின்னு எப்ப கேள்வி வரும்? இந்த மூணுத்துக்கு சம்பந்தப்படாம ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு எங்க இந்த காமன வரும்? யாருக்கு அந்த போக்தா அப்படின்னா அபோக்தா அப்படின்னு போக்திரு பிரபஞ்ச நிஷேதமானது கசிய காமாய சொல்ல வருதுன்றதுக்கு அப்படி இப்ப முடிக்கிறதுக்கு வராரு. அதனால கசிய காமாய அப்படின்னா போக்தாவே இல்லையே, அவனுக்கு எப்படி போக்திருத்தோம்னு? அப்படி போக்தா மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது சிதாபாசனுக்கு தான், சித்துக்கு இல்ல. சிதாபாசனை நீங்க நீக்க வேண்டும், சித்துக்கு இல்ல அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படி சிதாபாசன் தான் போக்தா, சாட்சி போக்தா இல்லன்னு ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, மாயி கோயம் சிதாபாசா ஸ்ருதேர் அனுபவாதபி இந்திரஜாலம் ஜகத் ப்ரோக்தம் ததந்தப்பாதி அயம் யதஹ. ரொம்ப அழகா மூணு காரணம் கொடுக்க போற. இவன் எல்லாம் ப்ராடக்ட் ஆஃப் மாயாபா, மாயிக்கா அயம் என்ன இந்த மைண்ட் இருக்க, இது வந்து மாயினுடைய ப்ராடக்ட். அதிலிருந்து வந்தது இந்த ரிஃப்ளக்ஷன், இந்த ரிஃப்ளக்ஷன்ல இருந்து வந்தது பந்த பாசங்கள். இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு பார்த்தா பிரம்மாசிரயா மாயா, அந்த பிரம்மத்துல மாயையானது ஏமாத்திட்டு, அந்த மாயையானது மைண்டாக ஆச்சு, அந்த மைண்ட் ஆனது என்ன ஏமாத்தி, அந்த மைண்டோட சேர்த்து நான் இவர்கள்லாம் அப்படின்னு நினைச்சுட்டேன். இப்படி மாயிக்கா அயம் சிதாபாசா, இந்த சிதாபாசனை சித்துனுடைய ஆபாசம், அது சித்து மாதிரி இருக்கு, சென்சியன்ட் மாதிரி இருக்கு, சைத்தன்யம் மாதிரி ஆபாசம்னா பொய், உண்மையான பாசம் இல்ல. சிதாபாசனை சித்தனுடைய ஒரு ஆபாசத்தை போய் நான் சித்துன்னு நினைச்சுட்டேன். ஏன் அப்படி நினைச்சேன் அப்படின்னா மாயிக்கா அயம், இது மாயை, இதுதான் மாயை அப்படின்னு ஸ்ருதேஹ அனுபவாதபி. ஸ்ருதியும் சொல்றது அனுபவமும் சொல்றது, அது மாத்திரம் இல்ல, இந்திரஜாலம் இது ஜெகத் புரோக்தம் ததந்தப்பாதி, இந்த ஜெகத்தே ஒரு பொய் அப்படின்னாக்க, நான் இப்ப சொல்றது நம்ம அட்டன் பண்ற கிளாஸ் எல்லாம் எங்க இருக்கு, ஜெகத்துல அந்தர்பாதி இல்லையா, இதுக்குள்ள மாட்டின் இருக்கு. ஆகையினால ஸ்ருதேஹ ஸ்ருதியானது ஏற்கனவே சொல்லிருக்கு, நிறைய ஸ்ருதி, நரசிம்ம தாபணி உபநிஷத் 125வது ஸ்லோகம் எல்லாம் பாத்தீங்கன்னா நரசிம்ம தாபணி உபநிஷத்துல சொன்னது. அப்புறம் ஸ்வேதாஸ்வத ரோபணி மாயாந்து பிரகிருதி வித்யா மாயினந்து மகேஸ்வரம் அப்படின்னு அங்க சொல்லிருக்கு. அதுக்கப்புறம் கைவல்ய உபநிஷத்துல சொன்ன ஏகையே ஆத்மா மந்தவியா ஜாகிரத் சொப்னசு சுக்தி ஸ்தானபூர்வியதி தசிய புனர்ஜென்மன வித்யதே இப்படின்னு எல்லா ஸ்ருதி எக்கச்சக்கமா ஸ்ருதி கோட் பண்ணியாச்சு. அது எல்லாத்துலயும் என்ன சொல்றது, சித்துக்கு தான் வேல்யூ ஏத்தர, சிதாபாசனானவன் விகாரி, சித்தோ நிர்விகாரி, ஆனால் நிர்விகாரியான ஆத்மாவில தான் தாத்பரியம். அதை தெரிஞ்சுட்டாதான் மோட்சமானது, சிதாபாசனை தெரிஞ்சுன்னா மோட்சமானது வராது. அதுக்கு ஒரு சிதாபாசனை தெரிஞ்சுட்டாதான் இவனை நீக்கிறதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோமே தவிர சிதாபாசன் அறிய வேண்டிய அவசியம் இல்ல, சித்ததான் அறிய வேண்டியது அப்படின்னு எத்தனையோ ஸ்ருதிகள் நம்ம பார்த்துட்டோம் பிரகதாரண்யத்தில இருந்து. எல்லாம் பார்த்த பிறகு அனுபவத்தை அனுபவமும் கொஞ்சம் சொன்னார் பாருங்க. இந்த உலகமானது எப்படி இருக்கு, அச்சிந்திய ரச்சனாத்மகமாக இருக்கு. இந்த உலகத்துல வந்து அநேக கர்த்தாக்கள் இருக்காங்க, அநேக போக்தார்கள், எதுக்குமே நமக்கு பதிலே கிடைக்க மாட்டேங்கிறது இந்த உலகத்துல. என்ன எனக்கு மாத்திரம் ஏன் சார் கஷ்டம் வந்ததுன்னு ஒவ்வொருத்தரும் கேட்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உலகத்துல எல்லாமே புரியாத விஷயங்களா தான் இருக்கு. நம்மளுடைய உடம்ப எடுத்துட்டாங்க, நம்ம எப்படி சாதம் பசையறோம், எப்படி சாப்பிடுறோம் அப்படின்னா பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி சார் நான் நினைக்கும் போது இது கரெக்டா இப்படி பசையறது, நான் நினைக்கிற மாதிரி எப்படி சார் நான் நினைக்கிற அந்த வகுப்பு என் வாயில போறது, அது எப்படி சார் வெளியில வந்து உழாம உள்ள போறது, எல்லாமே ஆச்சரியமாக இருக்கு இல்லையா. அச்சிந்தியமான அனுபவத்திலேயே நமக்கு தெரியறது இதெல்லாம் அச்சிந்தியமாக இருக்கக்கூடிய காரியங்களா இருக்கு, இதெல்லாம் பதிலே கிடைக்க மாட்டேங்கிறது. அதனால நம்ம என்ன ஒத்துக்க வேண்டியதை வச்சு, இதெல்லாம் மாயிக்கத்துல எல்லாம் நடக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்க முடியல, இன்எக்ஸ்பிளிகபிளா இருக்கு உலகமானது, எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல நமக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், எது மாயையோ அது எக்ஸ்பிளிகபிளா, ஏன் அது மாயை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணா, எது இல்லையோ அது மாயன்ற அர்த்தம், அது வேற விஷயம். இப்போ அனுபவத்துல பார்த்தாலும் நன்னா தெரியுது, இது சிதாபாசனை பத்தி, சித்தாபாசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குன்னு தெரியுது. அது மாத்திரம் இல்ல, இந்திரஜாலம் ஜெகத் புரோக்தம்
தத்து அந்தப்பாதி அயம். இந்த உலகமானது எப்படி இருக்குன்னா இந்திரஜாலமாக இருக்கிறது. இந்திரஜாலம் அப்படின்னாக்க இந்திரன்னா பரமேஸ்வரன் ஒரு அர்த்தம், ஜாலம்னா வலை, அவன் போட்ட வலை இல்லையா. அதனாலதான் பசு பதி பாசம்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா சித்தாந்தத்துல. இந்த நம்ம எல்லாம் எப்படி பண்ண இந்த வலையில போய் பாசம்னாக்க வலை, இந்த பகவான் போட்ட பரமேஸ்வரன் போட்ட வலைக்கு பேரு இந்திரஜாலம் பேரு. இந்திரன்னா பரமேஸ்வரன், அவர் போட்ட ஒரு வலை இது. இந்த வலையெல்லாம் மாட்டின் இந்திரஜாலம் தான் இந்த ஜகத்து. இந்திரஜாலம் பரமேஸ்வரனுடைய ஜாலம் தான் இந்த உலகமானது. நம்ம எங்க இருக்கோம், இந்த உலகத்துலதான் இருக்கோம். இந்த உலகமானது மித்தியான சாஸ்திரம் சொல்லி தருது நமக்கு. பிரம்ம சத் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்ம இவன் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் எங்க நடக்கிறது, நம்ம படிக்கிறது இதெல்லாம் எங்க நடக்கிறதுன்னு பார்த்தா இதெல்லாம் தத்து அந்தப்பாதி. தத்துனா இங்க எத்தனை ஜெகத்து, இந்த ஜெகத்துல அந்தப்பாதி. இந்திரஜாலமான இந்த ஜெகத்துல நாம இருக்கோம். சுத்தி எல்லாம் மாயிக்கம்னு சொல்றது, அனுபவம் மாயிக்கம்னு சொல்றது, இந்த ஜெகத்து மாயின்னு சொல்றது. நம்ம எல்லாம் அந்த மாயிக்கத்துலதான் இருக்கோம். இப்படி இருக்கிறதுனால எதஹா இந்த மாயிக்கா அயம் சிதாபாசகா சுதேகே அனுபவாதபி இந்திரஜாலம் ஜெகத் புரோக்தம் ததந்தப்பாதி அயம் எதஹா. இதுல இருக்கிறவன் தானே அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கமா. என்ன கேள்வி வந்ததுன்னா ஏன் இத சொல்றார் அப்படின்றத யோசிச்சு பாக்கணும். திடீர்னு எதுக்கு மாயை எடுத்துன்னு வந்தாருன்னா நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரும். சார் நீங்க என்ன சொல்றீங்க, ஐயில ரெண்டு கான்செப்ட் இருக்கு, ஒன்னு போக்தா ஒன்னு அபோக்தாவா இருக்கு இல்ல. இந்த உலகம் எல்லாம் வந்து அனுபவிக்கிறவன் எல்லாம் போக்தான்னு சொல்றீங்க, இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கார் அபோக்தான்னு சொல்றீங்க. நீங்க என்னதான் அந்த அபோக்தாவை தான் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் முக்தின்னு கேக்குறீங்க. நான் கேக்குறேன் ஏன் இந்த போக்தாவை தெரிஞ்சுதான் முக்தி வரும், நீங்க சொல்ற மாதிரிதான் நான் கேக்கணுமா. போக்தாவை தெரிஞ்சுக்கிறேன் சார், போக்தாவை தெரிஞ்சானு வா. இந்த போக்தா தான் விஷயமே இல்ல, முதல்ல சொல்லிட்டேன் மாயிக்கன்னு. மாயிக்கத்தை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்றதுக்காக ஸ்ருதியானது அனுபவத்தின் மூலமாகவும் இந்த உலகத்திலேயே இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறபடியாலும் சொன்ன இதெல்லாம் மாயிக்கும். மாயையை தெரிஞ்சு மித்தியாவை தெரிஞ்சு இந்த என்ன பிரயோஜனம், இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த சித்த தெரிஞ்சுக்கிறதுலதான் தாத்பரியம். அதனால நீ கேக்குற கேள்வி தப்பு. அந்த போக்தாவை வந்து தெரிஞ்சுட்டா போதுமேனா அந்த போக்தாவை தெரிஞ்சா ஒண்ணுமே நடக்காது உனக்கு. அதுக்காகதான் அந்த போக்தாவை தெரியறதுக்கு இவ்வளவு கஷ்டமும் பட வேண்டாம். சின்ன குழந்தைங்களுக்கே தெரியுது ஐஸ் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு, குழந்தைங்களுக்கே தெரியாது சாக்லேட் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு. இதுக்கு என்னத்துக்கு நம்ம 60 வயசு ஆகி இவ்வளவு படிச்சுட்டு சார் கண்டுபிடிச்சிட்டேன் சார். அந்த துவைதிக்கு ஒரு கதை சொல்லுவார் தயானந்தா, என்ன பண்ணானோ ஒரு துவைத்தி ஆச்சாரியனோட ஒரு அத்வைத்தி கிட்ட துவைத்தி ஒருத்தர் வந்துட்டார். வந்துட்டு சார் உங்களுக்கு வாத பிக்ஷைக்கு வந்திருக்கேன், நான் உங்ககிட்ட வாதத்தை பேசாம போக மாட்டேன், இன்னைக்கு நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன், நீங்க சொல்றது தப்பு, பிரம்மம் கிடையாது எல்லாம், என்ன பிரம்ம வேற நான் வேற, நான் இதை ப்ரூவ் பண்ணிட்டு தான் போகணும் காணு. இவர் பார்த்தாரு இவரு என்ன சொன்னாலும் இவருக்கு புரிய போறது இல்ல. நம்ம அவர் பிடிச்ச காலுக்கு 3 காலு சாதிக்க போறாரு, என்ன பண்றதுன்னு பார்த்தாரு. இல்ல நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், பரவாயில்ல எவ்வளவு நேரம் ஆச்சாரு இருந்து மோட பேசிட்டு தான் நான் போகணும் உட்காந்துட்டேன். அவர் பார்த்தாரு இந்த சன்னியாசி, சரி இவருக்கு என்ன பண்ணாலும் கொஞ்ச நேரம் பொறுத்து இருங்க, இது மாதிரி ஒரு நாவிதனை வர சொல்லிருக்கேன், அப்புறமா உங்களோட பேசுறேன் அப்படின்னா அவர் உட்காந்துன்னு பாத்துட்டு இருக்காரு. வந்தார் அந்த நாவிதான், அப்போ ஃபுல்லா ஷேவ் பண்ணிப்பாங்க. இவர் நல்ல தாடி கீடி எல்லாம் முடியெல்லாம் வச்சுட்டு இருக்காரு. சன்னியாசினா கேட்கணுமா, எல்லாத்தையும் எடுத்தார். எடுத்த உடனே ஒரு கன்னியாச கண்ணாடி எடுத்து அவர் மூஞ்சிக்கிட்டார். கரெக்டா இருக்கா சார், ஆஹா பிரமாதமா இருக்கியா, எப்படி இருந்த மூஞ்சி எப்படியா, நீ சாட்சாத் நாராயணையா அப்படின்னாரா. அவரு சார் நான் நாராயணன் இல்ல சார், நான் நாவிதன் சார், நான் நாராயண, உனக்கு இவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சிட்டு இவரு இவ்வளவு படிச்சுட்டு அதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா அவர் எழுந்து ஓடி போயிட்டாரா. இதுக்கு நீ எதுக்கு ஏன் படிக்கணா, to know that you are Narayana you have to struggle to know that you are not Narayana, what struggle it takes illa apdi chinna pasangalukku theriyiradhu adhu enadhukku periya aalukku varanum apdi indru arthathila anda bhoktava therinjikiradhula taatpariyam illa abhoktava therinjikiradhula dhaan taatpariyam apdi indradhukaga sonnar maayikoyam chidabata sutehe anubhavadapi indrajalam jagat proktam tadantappati ayam yataha. அந்த ஜகத்துக்குள்ளேயே அது இருக்கிறது எல்லாமே மாயிக்கந்தாம்பா இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது மாத்திரம் இல்ல இன்னொரு ஒரு காரணத்தையும் சொல்றாரு. இப்ப இந்த உலகமும் சிதாபாசமும் எப்படி இருக்குன்றத கொஞ்சம் பாத்துக்கணும். எல்லாமே மித்தியாவா இருக்கு என்ன அப்படின்றதுக்கு விலையோ சுப்யாதோ
சாட்சினா ஹி அனுபூயதே ஏதாதிருஷம் ஸ்வஸ்வபாவம் விவினக்தி புனப்புனஹா. அது மட்டும் இல்ல, இந்த உலகமானது டெய்லி தூங்கும் பொழுது என்னாச்சு, எல்லாத்தையும் மறந்துடுறோன்றது எல்லாருக்கும் தெரியறதுன்னா, என்ன ஜெண்டர் தெரிய மாட்டேங்கிறது, நான் யாருன்னு தெரிய மாட்டேங்கிறது, எங்க இருக்கோன்றது தெரிய மாட்டேங்கிறது, இந்த உலகத்துலதான் நம்ம இருந்தோம் இவ்வளவு தூரத்து நிச்சயமா நம்ம பாரதிய வித்யா பவன்ல இருக்கோன்ற நாலேஜ் என்ன ஆச்சு, தூக்கத்துல எல்லாம் ஒடுங்கி போயிருது இல்லையா. இப்படி ஒடுங்கிற காலத்தான விலையஹா அப்பி அசிய சிதாபாசன் தானே ஒடுக்கிறார் அங்கேயும் சிதாப. ஏன்னா இந்த மூணு திரிஷு தாமஸ் சிதாபாசனுடைய விஷயம் தான் இந்த போக்திருத்தோம்னு சொன்னான். இப்படி இருக்கக்கூடிய சிதாபாசிய விலையஹா சுப்தியாதவ் சாட்சினா அனுபவத்தை, யாரால் அனுபவிக்கப்படுகிறது, சாட்சியினால் அனுபவிக்கிறது இல்லையா. நானே தான் வேக்கிங்ல கஷ்டப்பட்டேன்னு நினைக்கிறேன், நானே இப்ப தூங்கும் போது ஆனந்தமா தூங்கி இருக்கேன், எப்படி சார் இது பாசிபிள், ஒரு பக்கம் கஷ்டப்பட்டிருக்கேன், ஒரு பக்கம் தூங்குறேன், ஒரு பக்கம் இதெல்லாம் இல்லாம கனவு காண்றேன் அப்படின்னு தெரிஞ்சதுனால, இந்த மூணு அனுபவத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் சாட்சின்னு தெரியறது இல்லையோ. ஆகையினால சிதாபாசிய விலையஹா சுஷுப்தியாதோ சாட்சினா அனுபூயத்தை, இந்த சிதாபாசனுடைய லயமானது தூக்கத்துல இந்த சாட்சியினாலதான் அனுபவிக்கிறது. நான் தூங்கினேன்னு நான் தானே சொல்றேன் இல்ல, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூணுத்தையும் நான் சாட்சி பார்த்தேனே, ஆகினால் நான் இந்த மூணை விட வேற ஆள்தானே இருக்கணும், அந்த தூக்கத்தை விட நான் வேற ஆனவனா தானே இருந்திருக்கணும், இந்த ஜாகிரத்தை விட வேற ஆனவனு தானே இருந்திருக்கணும், இந்த ஜெகத்தானது லயமானது நானே பார்த்தேனே, ஆகையினால இந்த சாட்சியை தான் அனுபவிக்கிற காரணத்தினாலேயே ஏதாதிருஷம் ஸ்வஸ்வபாவம், இப்படி இவருடைய உண்மையான தன்னுடைய சுபாவத்தை ஸ்தூல சூக்ம காரண சரீரால் வெதிரித்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரய சாட்சின்னு எதை முதல் முதல்ல தத்துவபோதத்துல பார்த்தோமோ அதேதான் கடைசியில ஞானம் வரும்போது இதே தான் பாடம், ஒரே பாடம் தான் வேதத்துல முன்னாலும் அதேதான் கடைசினாலும் அதே பாடம் தான். இப்படி ஏதாதிருஷம் ஸ்வஸ்வபாவம், இதுதான் தன்னுடைய சுவாவம், என்னுடைய உண்மையான ஸ்வஸ்ய பாவம் ஸ்வபாவம், ஸ்வஸ்ய ஸ்வபாவம் உண்மையாக இருக்கும் தன்மை. ஏன்னா இவ்வளவு நாள் ஆர்த்திய பார்த்து சுவாவம் நினைச்சிருந்தல்ல, அதுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்வஸ்வபாவம் இதை பார்க்கணும். இப்படி பார்த்தீர்களே ஆனால் விவினக்தி புனப்புனஹ புனப்புனஹா ஏதாதிருஷம் சுபாவம் விவினக்தி, திருப்பி திருப்பி இந்த விஷயத்தை நீங்க தத்துவபோதா கிளாஸ்ல இருந்து ஆத்மபோதா கிளாஸ்ல இருந்து பஞ்சதேசி கிளாஸ் சூத்திரபாஷ்யம் கிளாஸ்ல இருந்து பாமதி வரைக்கும் இதே விஷயத்தை திருப்பி 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 புனப்புனஹா விவினக்தி திருப்பி திருப்பி இந்த விவேசனத்தை பண்ணி பார்த்துட்டே இருக்கணும்ட்டாரு. அது வேற வழியே கிடையாது, பௌனப்புண்ணிய சிரமம் கூடியாது. இன்னொரு தடவை இல்ல சார் நீங்க சொல்றது புரியலையா, அப்ப இன்னொரு தடவை கேளு புரியலையா, இன்னொரு வேற வழி கிடையாது, இருக்கிறது ஒண்ணுதான். புனப்புனா நீங்க என்ன பண்ண, ஏதாதிருஷம் ஸ்வஸ்வபாவம் விவினக்தி, இப்படி இப்படி பகுத்தறிந்து 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 நீங்க பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னார். விவிச்சனாசம் நிச்சித்ய, இத மாதிரி விவேசனம் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி விவேசம் பண்ணா நிச்சயமா அந்த சிதாவாசனுக்கு ஒரு நாள் நாசமானது ஏற்படும் இல்லையா. விவிச்ச நாசம் நிச்சித்ய புனஹ புனர் போகம் ந வாஞ்சதி முமுஷ்யுஹு சாயிதோ பூமௌ விவாஹம் கோபி வாஞ்சதி. நடுவுல கொஞ்சம் இல்லையா விசாரணை இருக்கு, நடுவுல கொஞ்சம் கிண்டல்லாம் பண்ணலாம், இந்த வேதாந்தத்தை தவிர பாக்கி பேர் பண்றவாள்லாம் ஒரு கிண்டல் பண்ணும். அதனால விவிச்சிய நாசம், நன்ன விவேகத்தோட பாடின பிறகு என்ன ஆச்சுன்னா, இந்த சிதாபாசனுடைய நாசம், நான் இவ்வளவு நாள் எது நினைச்சிருந்தேனோ அது இப்ப நாசம் ஆயிடுச்சு ஞானம் வந்த உடனே. எப்படி நாசமானது, விவிதமாக ஆகிறது நாசமானது எப்படின்னு பாருங்க. ஒண்ணு இன்டலக்சுவலா தான் இப்ப நாசம் ஆகிறது நமக்கு இல்லையா, பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் பிசிக்கலா இருக்கும், அப்ப ஆசைகள்லாம் இருக்கதான் இருக்கும், அந்த தேகமும் போன பிறகுதான் முழுக்க போகும் நாசமானது. சிதாபாசனுடைய நாசமானது ரெண்டு வகையில ஏற்படும், ஜீவன் முக்தி ஜீவன்னே ஆறுது, அதுக்கப்புறம் தேகம் போகும்போது ஆறுது. ஜீவன்னே இருக்கு ஆகும் பொழுது அப்ப என்ன ஆறுது, இன்டலக்சுவலா தான் ஆறுது அந்த ஞானமானது, இன்டலக்சுவலா தான் வந்தது தவிர பிசிக்கலா நீங்க பார்க்க முடியாது. ஞானம் வந்தவொடனே எப்படி நீங்க பிசிக்கலா பார்க்க முடியும், பார்க்க முடியாது. அவனும் எல்லாரும் மாதிரி தான் இருப்பான், நம்ம நிறைய ஸ்துதி எல்லாம் போட்டு ஏற்கனவே நிறைய பேசியாச்சு அதை பத்தி. சோ ஜீவன்னே
ஈவன் உயிரோட இருக்கும் பொழுதே இன்டெலக்சுவலா இந்த நாலேஜ் ஆனது எல்லாருக்கும் வந்துடுறது. இது எப்படி இருக்கும்னா, சாகர பரியந்தம் இருக்கும், இவருடைய தேகம் ஆனவுடனே இவர் திருப்பி பிறக்க மாட்டார். இதுக்கு பேர் தான் நாசம்னு பேரு இல்லையா. இந்த நாசமானது ரெண்டு விதிச்ச இப்படி பிரிச்சு பிரிச்சு சிதாபாசனையும் சித்தையும் பிரிச்சு பார்த்ததுனால சித்துதான் சத்தியம்னு தெரிஞ்சது. சிதாபாசன் ஆனவன் ஜெகத்துல இருக்கிறதுனால ஜெகத் வித்யா. பிரம்ம சத்தியம்னாக்க என்ன, சாட்சிதான் சத்தியம், சித்துதான் சத்தியம், இதெல்லாம் பொய்யின்னு தெரிஞ்ச பிறகு என்னாச்சு, நாசமானது ஏற்பட்டது. இந்த நாசமானது திருப்பி கிளாஸ் முடிச்சவன போயிடக்கூடாது, அது திருப்பி திருப்பி புனப்புனகா கேட்டு நிச்சித்திய இது நிச்சயம் வேதாந்த விஜயான சுனிச்சிதார்த்தா சந்யாச யோகாத்திய சுத்தத்வாகனு இதுல ஒரு நிச்சிதம், விசேஷமான ஒரு நிச்சித பாவத்தை எல்லாரும் டெவலப் பண்ணி ஆகணும். அதுக்குதான் திருப்பி திருப்பி மனனமும் நிதி தியாசனமும் பண்ணி இந்த நிச்சித பாவம் அடைந்த பிறகு புனக இப்படிப்பட்ட இவனுக்கு போகம் நான் வாஞ்சது. திருப்பி அவனுக்கு இவ்வளவு தெரிஞ்ச பிறகு அவன் யாராவது ஆசைப்படுவானோ, ஆசைப்படவே மாட்டான் அப்படின்னா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார், முமுர்ஷுகுஷாயிதோ பூமோ. ஒருத்தன் என்ன பண்றான், மரணாவஸ்தையில இருக்கான். என்ன மரண முமுர்ஷுகு அப்படின்னாக்க மர்த்தும் இச்சுகு. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, பிராணம் கடைசியா இழுத்துட்டு இருக்கு, இப்படி இழுத்துட்டு இருக்கக்கூடிய மரண ஆசன்னா முமுர்ஷுகுன்னு ஒரு அர்த்தம். ஏன்னா இச்சுகுன்னு சொல்ல முடியாது, யார ஆசைப்பட்டா போடுறான். ஆனா மரணத்துக்கு பக்கத்துல இருக்கவும் முமுர்ஷுகுன்னு அர்த்தம். முமுர்ஷு மரண ஆசன்னா பிராண பிரயாண சமயம், பிராணனுட பிரயாணமானது ஏற்படும் பொழுது. இப்ப என்னாச்சு, டாக்டர் எல்லாம் சொல்லிட்டார் இவர் கிளினிக்கலி அலைவ் அவ்வளவுதானே தவிர இவர் எப்ப வேணாலும் நீங்க ரிலேட்டிவ் எல்லாம் சொல்லி அமைச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு அவரு. எல்லாரும் சொல்லியாச்சு, நீங்க எல்லாருக்கும் சொல்லி அமைச்சிடலாம் அப்படின்னா ஹிண்ட் என்ன கொடுப்பாரு டாக்டர், சார் ஒரு புட்டன் போடு சார் சொன்னா நல்லா இருக்காது இல்ல, நீங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் சொல்லி கொடுக்கலாம் சார், என்ன சார் கல்யாணம் ஆகணும் படிங்க சொல்லியான கேப்பீங்களா இல்லையா. அதான் சொல்றாரு, பூமோ விவாக கோபி வாங்க அவனா கல்யாணம் பண்றதுக்காக சொல்லி அனுப்ப சொல்லுவாரு. மரண படுக்கையில வந்துட்டு இருக்கான், அவன் போய் விவாகம் பண்ணனு ஆசையா பட போறான். அவன் போய் சேர்றதுக்கு கஷ்டத்துல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு கிண்டல் பண்றாரு, இப்படி முமுஷுஷாயுதா அப்படி இருக்கும் பொழுது இவன் போய் போகத்தை, இந்த இவ்வளவு தூரத்துக்கு வேதாந்தம் வந்து ஞானத்துக்கு வந்தவன் இவன் போய் போகத்துக்கு ஆசைப்படுவானா அப்படின்னா அவன் நம்மள எல்லாம் பத்தி தெரியாது. அவன் நினைச்சிட்டு இருக்கான் இவ்வளவு தூரத்துக்கு வேதாந்தம் படிச்சுட்டு கூட அவனுக்கு ஆசை இருக்குமான்னு இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு கூட சான்ஸே கிடையாது அப்படின்றாரு. அது சரி, அதனாலதான் பரமாத்மாவோட ஜோக் அடிச்சிருக்காரு. இது சொல்லும் போது இந்த காலத்துல சாவல் இருக்கிறது கூட போய் கேட்டானாக்க, நான் ரெடிதான் கல்யாணம் பண்ணி, ஏன்னா பொண்ணுதான் கிடைக்காதுன்னு. ஆனா வித்யாரண்யர் அப்படி பல உண்மையான ஞானி, அவர் மனசுல வச்சிருந்து அவர் அப்படி இருந்தாரு, அவருடைய ஐடியா அப்படிதான் இருந்தா. இப்படி மரண தருவாயில இருக்கவனுக்கு போய் சொல்லி அனுப்புனா விவாதத்துக்கு சொல்லி அனுப்புவான். அந்த மாதிரி ஞானம் வந்தவன் நிச்சயமா நாசம் ஆயிடுச்சு சிதாபாசன். அப்படிப்பட்ட சிதாபாசன் நாசமாயி சித்துதான் நானு தெரிஞ்சு அதுலயே ரமித்து கொண்டிருக்கவனுக்கு இந்த வேற ஆசை ஏதாவது வருமான, ஆத்மாவை தவிர வேற எதுலயாவது அவனுடைய ஆசை வருமான, வராது அப்படின்னு. அதனால கசிய காமாய அப்படின்னாக்க போக்தாவே அங்க இல்ல. யாரு போக்தா இருந்தாதானே ஆசையானது வர்றதுக்கு, அவன் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டாரு இல்லையா. அதனால என்ன, யாருமே எந்த ஞானியும் போகத்துக்கு ஆசைப்பட மாட்டான்றதுதான் உண்மை. அத மனசுல வச்சிருந்தா கசிய காமாய அப்படின்னு சொன்னார். ஜிஹ்ரேதி பூர்வவது அப்படின்னாரு. இது பாருங்க, இதுவும் ஒரு தமாஷான விஷயம். இவ்வளவு தூரம் வேதாந்தம் வந்தவன் என்ன தன்னுடைய வாழ்க்கைய நினைச்சு ரொம்ப வெக்கப்படுவானா, என்ன அப்படின்னாக்க வெக்கம் லஜ்ஜம். ஜிஹ்ரதி அப்படின்னாக என்ன அர்த்தம்னா, ரொம்ப ஹிரீனுடைய வெர்ப் அது, வெக்கப்படுவானா, ஐயோ இவ்வளவு நாள் படிச்சு நம்ம என்ன இப்படி எல்லாம் அசட்டுத்தனமா என்ன வாழ்ந்திருக்கோம், நம்ம இப்படி எல்லாம் வந்தோம் அப்படின்னு எல்லாரும் நினைப்பான்னு அவர் நினைக்கிறார் இல்லையா. இந்த ஸ்டேஜுக்கு வந்தவன் என்னன்னு நம்ம எப்படி எல்லாம் நினைச்சு எதை எதையோ ரைட்டு ரைட்டு நினைச்சிட்டு இருந்தோம், ஆபீஸ்ல என்ன கலாட்டாலாம் பண்ணோம், நம்ம எல்லாம் இவ்வளவு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாமயே இருந்திருக்கோம். தெரியாம நம்மளுக்கு என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அந்த டிகிரி படிச்சா இந்த டிகிரி வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இந்த காரியத்தெல்லாம் பண்ணிருக்கோமே அப்படின்னு அவன் நினைப்பானா. வந்த உடனே எப்படி அப்படின்னு சொல்றாருனாக்க, ரொம்ப அழகா எக்ஸாம்பிள், குழந்தையா இருந்து யுவாவா இருந்த போது எத்தனை அசட்டு காரியம் செய்தான் அப்படின்னு
அவனுக்கு பின்னாடி விவேகம் வாங்கும் போதுதான் தெரியுது இல்லையா, நம்ம எப்படி எல்லாம் அந்த காலேஜில் சுத்திருந்தோம், என்ன என்னெல்லாம் அசல்தனம் பண்ணோம்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி கல்யாணம் ஆன புதுசுல நம்ம பண்ண கலாட்டா இதுதான் உலகம்னு, அந்த சினிமாவுக்கு போறது, அந்த ஊர் அது போனாதான் அதுதான் பெரிய உலகம்னு என்ன அசட்டுத்தனங்கள்லாம் பண்ணிருக்கான்னு அவாவாளுக்கு மனசுக்கு தெரியுமோ தெரியாத, எவ்வளோ அசட்டுத்தனம் பண்ணிருக்கோம்னு தெரிஞ்சு வெக்கப்படுறான் இல்லையா. அத மாதிரி ஞானம் வந்தவன் என்ன பண்ணுவானா, வெக்கப்படுவானா, இந்த உலகத்துல இருக்கிறதுக்கும் இந்த உலகத்துல பாக்கிறதுக்கும் அவன் ஜிஹ்ரதி அப்படின்னாக்க ரொம்ப வெக்கப்படுறான். அவன் ஜிஹ்ரதி வியவஹர்த்தும் ச போக்தா அகம் இதி பூர்வவது, இந்த பிரமாதாவாகவும் கர்த்தாவாகவும் இருந்த இவனானவன் முன்னாடி எப்படி பூர்வத்துல நான் தான் எல்லாத்தையும் அனுபவிச்ச, நான் கர்த்தாவா இருந்திருக்கேனே அப்படின்னு இப்ப அபோக்தாவாக இருக்கக்கூடியவன், நான் போய் இப்படி போக்தாவாக இருந்தேனே அப்படின்னு வியவஹர்த்தும் ஜிஹ்ரதி, இந்த விவகாரத்தை எல்லாம் திருப்பி இந்த ஜெகத்தோட விவகாரம் பண்றதுக்கு வெக்கப்படுறான் அவனுக்கு குறுக்கிறது. இன்னும் கூட இந்த உலகத்துல இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த குடும்பத்துல இவ்வளவு வேதாந்தம் வச்சு கூட இங்கே சுத்தின்னு இருக்கோமே வெக்கப்படுறான் அவன். ஆகையினால இவ்வளவு பெரிய வேதாந்தம் வந்தவுடனே இவ்வளவு பெரிய மூக்கறுப்பு நமக்கு எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு நம்ம கூட சொல்றோம் இல்ல, சின்ன வயசுலயே படிச்சிருக்கலாம் சார் எல்லாரும் சொல்றேன், தப்புதான், யாரும் சின்ன வயசுல படிக்கல, எல்லாம் இப்ப வந்து படிக்கவே இல்ல சார், எல்லாம் என்ன பண்ண சரி, நீ உன் பையன சாப்பியானா அது பேசக்க மாட்டான், பேசும் போது மட்டும் பேசுவோம், அப்பயே படிச்சிருக்கேன் சார் வேலை பாடத்தால இல்ல அப்படின்னு ஏதோ போச்சிருக்க. எவ்வளவு மூக்கறுத்தாலும் நமக்கு ஏன் மூக்கறுக்கிற எக்ஸாம்பிள் சொன்னாக்க, மிச்சம் ஏதாவது கண்ணு காது போகுதுன்னா கூட நீங்க கேப்பு கீப்பு போட்டு சைட்ல நீங்க போட்டு ஏமாத்த முடியும், மூக்கறுத்துன்னா பேசும் போதே கண்டுபிடிச்சா யாராலையும் தப்பிக்க முடியாது. இப்படி இந்த வேதாந்தத்துக்கு வந்ததுனால நம்ம எவ்வளவு அசட்டுத்தனமா இருந்திருக்கோம் அப்படின்னு மூக்கறுப்பட்டவர்களா இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீதா அவன் வெக்கப்பட்டு கொண்டு கிளிஷன் இப்படி மூக்கறந்துட்டு இப்படி வருத்தத்தோட இருக்குதான். இந்த ஆரப்தம் அஷ்ணதே, ஆரப்தம்னா இங்க பிராரப்தம் அஷ்ணதே, இந்த பிராரப்த கர்ம பலனை அவன் அந்த ஞானம் வந்த பிறகு அவர் வேண்டா வெறுப்பா இந்த உலகத்துல இருந்துட்டு வேற வழி இல்லாம அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஞானிகள்லாம் அவரெல்லாம் இந்த உலம்ப இந்த ஜகத்து மேல ஒரு துச்சமான என்ன இருக்கு இந்த உலகத்துல அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க, இதெல்லாம் போகங்கள்லாம் என்ன இருக்கு அப்படின்னு இந்த கீதையில சொன்னாரு, அசோச்சியான் அன்வசோச்சம் பிரஜாவாதான் பாஷத்துக்கு நம்ம சித்தர்களுடைய வச்சனத்தை கோட் பண்ற வழக்கம் உண்டு. இந்த ரெண்டு மூணு பணத்தை சுத்தி எல்லாரும் அழுதுட்டு இருந்தாலும் அப்ப அந்த பக்கம் வந்து சித்தர்கள் பார்த்தாராம், அவரு சட்ட போனத்தை பார்த்து சாக போற போனங்கள்லாம் அழகத பார்த்தா எனக்கு சிரிப்பா இருக்கு அப்படின்னா அவர். ஏன்னா அவர் அப்படிதான் ஒண்ணு ரெண்டா பாக்குறாரு, அசோச்சியான் அன்வசோச்சம் பிரஜாவாதான் கதாசூன கதாசூன், ஒன்னு போனவர் அகதாசன் போக போறவர், இப்படிதான் நம்ம எப்படி பாக்குறோம், போனவர்கள்லாம் துச்சமான நம்ம இருக்க போற மாதிரி நினைச்சு நம்ம சூப்பரா இருக்க போறோம் நினைச்சிருந்த அவங்க ஞானிகளுடைய பார்வையில ரெண்டுதான், செத்து போனவன் சாக போறவன் இப்படிதான பார்வை, இதான உண்மை இல்லையா. இவ்வளவு விஷயங்கள் நமக்கு புரிஞ்சாலும் இது தகராறு வருது, ஆனால் புரிஞ்சிருச்சே ஆனால் அவன் வெக்கம்தான் போடுவான் இந்த உலகத்தை பார்த்து. இந்த பிராரப்தம் அஷ்டுதே நக, இந்த பிராரப்த கலனை வெகு வெக்கப்பட்டு கொண்டேதான் ஸ்ரீதா அஷ்ணுதே, வெக்கப்பட்டுட்டேதான் அவன் அனுபவிப்பானான். இவ்வளவு தூரத்துக்கு வேதாந்தம் வந்தவன் போய் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணானா வெக்கப்பட்டுட்டேதான் பண்றான் அப்படின்னு சொல்லி புரிய வச்சார். இப்படி போக்திருத்வம் மந்தும் ஜிஹ்ரேத்யம் ததா சாட்சினி ஆரோபயேத் இதி கைவ வ்ருதா கதா, யதா ஸ்வஸ்ய சிதாபாசஸ்ய போக்திருத்வம் அபி மந்தும் ஜிஹ்ரேத், இந்த சிதாபாசன் தன்னிடத்துல போக்தாவாக இருக்கும் தன்மையோட இருந்திருந்தான்னு நினைக்கிறதுக்கே இப்ப வெட்டப்படுறான். இவ்வளவு நாள் அவன் கான்பிடண்டா நான் தான் சிதாபாசன் வந்து சித்துன்னு நினைச்சிட்டு இருந்தான், இப்ப சித்து வேற சிதாபாசன் தெரிஞ்ச உடனே நம்ம பண்ண ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இப்ப தப்புன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா. இப்படி ஸ்வஸ்ய சிதாபாசஸ்ய போக்திருத்வம் அப்படி எதா மந்தும் ஜிகிருதி, நாம இப்படி இருந்தோம்னு நினைக்கிறதுக்கே இவன் வெக்கப்படுறான்.
ஐயா நம்மளா இப்படி இருந்தோன்னு நம்ம இருக்கிறதுக்கே இப்படி வெக்கப்படுகிறவன் இவன் சாட்சினி ஆரோப்பிய, இந்த போக்தாவா இருக்கக்கூடிய சாட்சிய போய் போக்தான்னு நினைப்பானா இவன், அது அபோக்தான் தெரிய வேணா இவருக்கு. அப்ப ஆத்மான அவர் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதியில் இருக்கும் போது நம்ம என்ன நினைச்சோம், இந்த ஆத்மாவும் அந்த ஆத்மாவும் ஒண்ணு. இப்ப நன்னா விவேசனம் பண்ண உடனே அந்த போக்திருத்துவமானது சிதாபாசனுக்கு தான் வரும், சித்துக்கு வராதுன்னு தெரிஞ்சுட்டான். இப்ப சித்துக்கு வந்த உடனே சிதாபாசனா நம்ம இருந்தது ரொம்ப வெக்கப்படுற ஒரு செய்தியா இருக்கேன்னு நினைக்கிறான். நம்ம அப்படி இருக்கிறவன் அத போய் சித்து மேல போய் கட்டுவானோ, சித்து தான் எதோடையும் சம்பந்தம் இல்லைன்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இது இது கைவா விருதா கதா விருதா கதா இல்ல கைவா கதா விருதா, இத கைவா கதா விதான்னா கைமுதிக நியாயம் அப்படின்னு ஒண்ணு சமஸ்கிருதத்துல. கைமுதிக நியாயம்னா கிமு வக்தவியம் இது நியாயம், இதுவே அப்படி போக்தாவாக இருக்கிறதுக்கே இவன் வெக்கப்பட்டான்னாக்க அந்த ஒரு விஷயத்த போய் கடவுள் மேல போய் பண்ணுவானா, இந்த சித்துக்கு மேல போய் இத போடுவானா அப்படின்ற அர்த்தம். அப்படின்னா சிதாபாசனுக்கு நன்னா தெரிஞ்சு அதுக்கே வெக்கப்படுறவன் இது போய் இந்த சித்துல போய் ஆரோபணம் பண்ணி அந்த சித்த போய் போக்தான்னு யாராவது நினைப்பன அப்படின்னு. போக்திரு விஷேதத்தை வரும்போது சித்தா சிதாபாசனு ஒரு கேள்வி கேட்டாமல் இல்லையா, சிதாபாசன தான் நம்ம ஒத்துக்கலாமே சித்த போன இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பானா. அப்ப பூர்வபட்சத்துக்காக கேட்டேன் நானு இப்படி ஒரு கேள்வி கேட்பானா, சிதாபாசனா இருக்கவனே வெக்கப்படுறான்னாக்க அப்படி இருக்குவன். சாட்சினி ஆரோப்பியே தேட்டத்து, இது எல்லாத்தையும் சாட்சியில போய் ஆரோபிக்க முடியுமான இந்த அசட்டுத்தனத்தெல்லாம், ஏன்னா அது எதோடையும் சம்பந்தப்படாதே நிர்வீகாரமாக இருக்கக்கூடிய அந்த சாட்சியில போய் யாரும் ஆரோபணம் செய்ய மாட்டான். அப்படி ஆரோபணம் செய்வான்னு யாராவது சொன்னாலோ இதர சாஸ்திரக்காரர்கள்லாம் அவர்களுடைய கதையெல்லாம் வீணான கதை தான் அப்படின்ற அர்த்தம். கைமுதிகத்துல இவர் வந்து இதர சாஸ்திரங்களை இவ்வளவு சொல்லி கூட அந்த அத்வைதத்துல சந்தேகம் வச்சுட்டு அங்க போனோம் இங்க போனோன்னு கைலாசம் போனோம் வைகுண்டம் போனோம்னு நினைச்சிட்டு இருக்கிறதுலதான் தாத்பரியம் நினைச்சா அவளுடைய கதையை நான் என்ன சொல்றது, சிதாபாசனை சரியா புரிஞ்சிக்கல அப்படின்ற அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா இதுக்கு ஒரு முடிவு கட்டுவிட்டார். எங்க ஆரம்பிச்சார், 192 ஆரம்பிச்சவர் 221 இந்த கச்சிய காமாய அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறார். இதி அபிப்ரேத்ய போக்தாரம் ஆக்ஷிபதி அபிசங்கயா கஸ்ய காமாய இதி ததஸரீராணுஜ்வரோணஹி. இதுக்கு பரமார்த்தானந்தா ரொம்ப அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். இந்த வெக்கமானது எப்படி வருது அப்படின்றதுக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்லுவார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சமாஜ் சொல்லுவார். ஒரு அவர் கண்டுபிடிச்சார், இந்த சின்ன பசங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா விளையாடிட்டு இருப்பாங்களாம், விளையாடிட்டு கண்ணை கட்டி விடுவான், கட்டிவிட்டு இவன் பின்னாடி நிறைய தலகாணி எல்லாம் வச்சுட்டு இதுக்கு நடுவுல கொஞ்சம் கேப் விட்டுட்டு, அப்பா உன்னை கட்டிட்டேன் நன்னா கண்ணை கட்டிட்டேன், உன்னை ஒரு 4-5 சுத்தி விட்டுட்டேன், இப்ப நீ என்ன பண்ணனா கண்ணை கட்டிட்டு இந்த 2 தலகாணிலயும் படாதிக்கு நேர போய் எதிர்க்க இருக்கிற சௌத்தை தொடணும் அப்படின்னு விட்டு கட்டுவாங்களாம். சரி இவன் என்ன பண்ணா கண்ணெல்லாம் கட்டினோடனே இப்ப ரெடியா அப்படின்னு கேட்டா ரெடி அப்படின்னு உடனே இப்ப போ அப்படின்ட்டு அதுக்கு பின்னாடி இந்த தலகாணிய எடுத்துருவாங்க. இவன் என்ன பண்ணா அங்க தலகாணி இருக்குன்னு நினைச்சிட்டு ரொம்ப ஜாகிரதையா போவான், அதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிப்பாங்க. இவனுக்கு இப்ப பசங்க சிரிச்ச உடனே ஓஹோ என்ன காஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வேகமா போக ஆரம்பிப்பான். இன்னும் கொஞ்சம் வேகமா போன உடனே அங்க போய் அந்த சோத்தையும் தொட்டுப்பிடுவான், சோத்தை தொட்ட உடனே இன்னும் இந்த பசங்க எல்லாம் சிரிப்பாங்க. அவன் என்ன பண்ணிச்சு, ஆஹா நம்ம ஜெயிச்சிட்டோம் அதனாலதான் நம்மள எல்லாரும் கை தட்டுறாங்க அப்படின்னு நினைச்சு கண்ணை திறந்து பார்த்தாதான் அவனுக்கு இந்த விஷயமா புரியும். அந்த மாதிரி கதையான நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம், யார் யாரோ எவ்வளோ பண்றதெல்லாம் போய் பெருசு நினைச்சிட்டு அவனுடைய அப்ரிசியேஷன் தான் நம்மளுடைய நினைச்சு பார்த்தா திரும்பி பார்த்தா நமக்கே வெக்கமா இருக்கு. இப்ப அசனாவாசன் எப்படியோ அப்படிதான் இந்த சிதாவாசனம் போட்டான்னு நினைச்சவன் இப்படி இருக்கக்கூடியதுதான் இந்த உலகத்தினுடைய நிலைமை. அவர் புரிய இந்த சிதாவாசனையும் சித்தியும் சொல்றதுக்கு சிதாவாசன் நினைச்சு நம்ம எப்படி ஏமாந்து வெக்கப்படுறான்னு. இப்ப அந்த பையன் எப்படி வெக்கப்பட்டான் பாருங்க, அவன் பண்ண காரியத்துக்கு
அது தெரிஞ்ச உடனே அந்த தலானி எடுத்துட்டானே தெரிஞ்ச மாதிரி, அந்த மாதிரிதான் வாழ்க்கையில நம்ம எதுக்கோ ஏமாந்து போய் நம்ம வந்து கடைசியில திரும்பி பார்த்தாண்டாக்க, திரும்பி பார்த்தாண்டாக்க நமக்கு வந்த புகழ் பேரு நம்ம சம்பாதிக்க போன எல்லாம் திரிப்பா இருக்கு, திரிப்பா போயிடுறது இல்லையா? இது இதுதான் வேதாந்தத்தினுடைய நிலை, இது அறியக்கூடியவன் தான் ஞானி அப்படின்னு சொல்லிப்பாரு. இதுக்கு இந்த இந்த எக்ஸாம்பிளை வச்சு இந்த இந்த சிதாவாசனை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இது ஏன்னா இவர் ஜிஹ்ரதி வியவஹர்த்தும் போக்தான்ல, இந்த போக்தாவானது வெக்கப்படுறானோ இல்லையா அப்படின்னு சொன்னார் இல்லையா, இந்த வெக்கப்படுறதுக்கு சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள். இப்படி இது அபிப்ரேத்திய போக்தாரம், இப்படி அபிப்பிராயப்பட்டுதான் அவர் என்ன பண்ணார், கஷ்ய காமாய இது ஆக்ஷிபதி. கஷ்ய காமாயன்னு சொன்னா யாருடைய காமனைக்காக புரிஞ்சுக்காரியா, எந்த போக்தாவும் இல்ல அவன் எதுக்காக ஆசைப்பட போறான், அது ஆட்சேபம் பண்ணுவதற்காக. எப்படி ஆட்சேபம் பண்ணார், அபிசங்கையா, சங்கையே இல்லாம டவுட்லெஸ்ஸா, வித்தவுட் எனி டவுட் யூ கேன் கன்க்ளூட், வேக்னஸே இல்லாம நீங்க பண்ண கஷ்ய காமாயன்னா அங்க போக்தாவே இல்லையே, போக்தா இருந்தா தானே அவனுக்கு ஆசையானது வரப்போறது, போக்தாவே இல்லையே அப்படின்னு சொல்லி கஷ்ய காமாய இது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இது வரைக்கும் முடிச்சுட்டார். ததா சரீர அனுஜலகா நகி, இப்படி யார் இருக்கிறானோ அவனுக்கு சரீரத்துல அனுசரித்து வரக்கூடிய ஜுவரங்கள் கவலைகள் துக்கம் எல்லாம் நகி, கிடையவே கிடையாது என்பது நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லி இப்ப ஆரம்பிக்கிறார். இப்ப இந்த அடுத்தது என்னாக்க, இப்ப சரீரம் அனுசஞ்சரத்தை பத்தி இப்ப ஆரம்பிக்க போற, இந்த ஜுவரமானது எப்படி இருக்கு, தூலத்திலிருந்து வருதா, சூக்மத்திலிருந்து வருதா, காரணத்திலேருந்து வருதா, என்ன இந்த வாதம் பித்தம் சிலேசம் எதுல இருந்து நமக்கு எல்லாம் வருது, இப்படின்ற டிஸ்கஷன் எல்லாம் இப்ப எடுத்து போற, இது சரீரம் அனுசஞ்சரேத்துன்றது. இத அடுத்த கிளாஸ்ல போவோம். அடுத்த கிளாஸ் ஸ்ரீ குருப்பியோ நம ஹரி ஓம்.